ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். இந்த வாரமும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமாக வந்திருக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? ஹலோ, எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா நாங்கள் யாருன்னு? தெரியுதா? ஆ, ஹலோ, எங்களை தெரியுதா? ஆ, நாங்கள் எல்லோரும் இப்போ சூப்பரான முகமூடி போட்டுட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது, இப்போது நாங்கள் வேறு ஆள். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட்டு, இப்போது நீங்கள் எல்லோரும் எங்களுடைய உண்மையான முகத்தை பார்க்க போகிறீங்க. ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு ரெடி? 1 2 3. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்களும் இது மாதிரி முகமூடி போட்டுட்ருக்கிறீங்களா? போட்டுட்ருக்கிறீங்களா இல்லையா? ஆ, எப்பெல்லாம் போட்டுட்ருக்கிறீங்க, எப்பெல்லாம் போடலை அப்படின்றத இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் இந்த வாரம் நம்ம எல்லாருமே பார்த்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகே குட்டீஸ், ரைட். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பிக்க போகிறோம் இல்லை அப்படியே மாற்றி மாற்றி வந்துட்டுருக்குது. பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்க. போன வாரமும் ரொம்ப நல்லா அழகாக பாட்டு பாடினீங்க, வசனத்தை கேட்டீங்க, கதையை கேட்டீங்க. இந்த வாரமும் நீங்கள் புதுசான பாட்டு, வசனம், கதை எல்லாத்தையுமே கேட்க போகிறீங்க. ஓகேவா? ரைட். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஸ்பெஷல் முகமுடி. என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம்? முகமுடி. உண்மையான முகத்தை வச்சுட்டு வேறு மாதிரியான முகத்தை காமிக்கிறது. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது? உண்மையான முகம் வேறு, முகமுடி வேறு, முகம் வேறு. பார்த்தீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறீங்க அப்படின்றத தான் நம்ம யோசிக்க போகிறோம். நம்ம இப்போது அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ரைட் குட்டீஸ், இந்த வாரத்துக்குரிய சூப்பரான பாட்டை நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க, சேர்ந்து பாட போகிறீங்க. ரைட், ஓகே குட்டீஸ், இப்போ இந்த நியூ சாங்கை நீங்கள் கேளுங்க, அப்புறம் எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் பாடணும். ஓகேவா? முகமூடி அகற்று, முகமூடி கழட்டு, உண்மை முகம் காட்டு.
இந்த முகமுடி சாங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுல கேட்டிங்களா? கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த சாங் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து இந்த பாட்டை எங்களோட கூட சேர்ந்து இப்போ பாடுங்க. நாங்கள் உங்களுக்காக மறுபடியும் பாடுறோம், ஓகேவா? ஹாய் குட்டீஸ், இந்த பாட்டு ரொம்ப நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. இந்த பாட்டை நீங்கள் சேர்ந்து பாடுங்க. இப்போது இந்த பாட்டுக்குரிய ரொம்ப அழகான ஒரு ஆக்ஷன் நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம், சரியா? நானும் அக்காவும் இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் நாங்கள் செய்கிறோம், சரியா? நீங்களும் இந்த பாட்டை நல்ல ஆக்ஷனோட எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்து செய்யுங்க, சரியா? ஓகே, போகலாமா? Do it.
இருக்கு முகமோடி பயத்தையும் போக்கி பழசையும் மாத்தி புதுமுகம் தருவாரே இயேசு புதுமுகம் தருவாரே குட்டீஸ் இந்த முகமுடி சாங்க்கு ரியாக்ஷன் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல உங்களுக்கும் செய்யணும்னு ஆசையாக இருக்கா சீக்கிரம் எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சுக்கோங்க இப்போ நாங்கள் மறுபடியும் செய்கிறோம் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து செய்யுங்க ஓகேவா முகம் தருவாரே இயேசு புதுமுகம் தருவாரே ஹே ஹே முகம் மூடி கொள்ளட்டு உண்மை முகம் காட்டு ஹாப்பியா ஃப்ரீயா இரு பல சொல்ல முதுக்கு பாடும்போது பாட்டு முகம் மூடி அகற்று முகம் மூடி கொள்ளட்டு உண்மை முகம் காட்டு ஹாப்பியா ஃப்ரீயா இரு பல சொல்ல முதுக்கு பாடும்போது பாட்டு முகம் மூடி அகற்று ஒரு வீடு மாதிரி செய்யணும் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணுமா மறுபடியும் இந்த சைடு நீங்க ஃபோல்ட் பண்ணிருங்க ஓகே இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு ராக்கெட் செய்வோமா ராக்கெட் செய்ய போறோமா நம்ம ஆமா ஆஹா பாருங்க இப்போ ராக்கெட் செய்றீங்களா ஆமா இதுல ஒன்னு வர போகுது இதை மூணாவது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணுமா ஆஹா பாருங்க ஓகே மறுபடியும் இது என்ன செய்றீங்க இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓ மறுபடியும் இத ஃபோல்ட் பண்ணனும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓ சாம் ராக்கெட் செஞ்சிட்டு இருக்கோம் போல இல்ல சரி சரி செய்ய பாப்போம் பாப்போம் என்னதான் செய்றேன்னு பாப்போம் இதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணணுமா ஆமா ராக்கெட் மாதிரி தான இருக்கு இத பார்த்தா இல்ல அப்புறம் இந்த சைடு இருக்குல ஆமா லேசா நீங்க இத ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க
ஓகே இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கொடுங்க பாப்போம் ஓ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணுமா ஆமா இது ராக்கெட் மாதிரி தான் இருக்கு சரி இது என்ன செய்யணும் பாப்பாக்கறீங்களா இத நம்ம நேரா நம்ம கட் பண்ணிக்குவோம் ஓ இத கட் பண்ணணுமா ஓகே கட் பண்ணக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்க கப்பல்னு நினைக்கிறேன் இல்ல ராக்கெட் வீடு மாதிரி ஆஹா பாருங்க பாக்கறீங்களா இப்படி கட் பண்ணிக்கணுமா இப்படி நீங்க கட் பண்ணக்கு அப்புறம் ஓபன் பண்ணக்கு அப்புறம் ஒன்னு வரும் கிராஸ் வாவ் சூப்பர் கிராஸ் ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க குட்டீஸ் இந்த கிராஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு சாம் இதே மாதிரி ஒரு ரெட் கலர் கிராஸ் எங்க இருக்கும் நம்ம சர்ச்சுக்கு மேல இருக்கு ஆமா குட்டீஸ் நம்ம சர்ச்சுக்கு மேல எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும்ல இந்த ரெட் கலர் கிராஸ் அழகா செஞ்சிருக்கீங்க சாம் பேப்பர் சிசர் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு ஐட்டம் வச்சு ஒரு அழகான கிராஸ் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க சாம் இது போல ஒரு கிராஸ்ல தான் ஏசப்பா மரித்தார் ஏசப்பா மரித்தார் ஆனா மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா குட்டீஸ் இந்த கிராஸ் ரொம்ப அழகா இருக்குல சாம் தேங்க் யூ சோ மச் சாம் நீங்க எங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஸ் செஞ்சு காமிச்சிருக்கீங்க நம்ம நிறைய கிராஸ் செஞ்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிதானே ஆமா ஓகே குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி கிராஸ் உங்கள் வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள் என்ன கலர் பேப்பராக இருந்தாலும் ஓகே ஒயிட் பேப்பராக இருந்தாலும் ஓகே ஒரு பேப்பர் ஒரு சிசர் அவ்வளோதான் இந்த கிராஸ் தேவைப்படும் ஓகேவா Good morning, students. Morning, miss. Okay, all of you take your moral note. Moral note, edunga seekrama. Good morning, miss. Good morning. Hey, okara. Noah, go and sit in your place. Reeves. Miss. Inniki yen nee late a vandirukra? Miss, konja late a irchi, miss. Konja late a cha? Aama, miss. Romba late ana maari irukke. Aama, miss. Aama. Sam, nee enna color dress podurka? Get up, get up, get up. Enna color dress podurka nee? ஓ பர்த்டேவா ஹாப்பி பர்த்டே சாம் தேங்க் யூ மிஸ் காட் bless you ஆமா ரீவ்ஸ் எந்திரி கெட் அப் மிஸ் நீ என்ன இந்த கலர் Dress போட்டுக்க மிஸ் இன்னைக்கு wedding day மிஸ் wedding day வா ஆமா மிஸ் இன்னைக்கு wedding day மிஸ் wedding day இல்ல மிஸ் எங்க அப்பாக்கு wedding day மிஸ் ஓ உங்க அம்மா அப்பாக்கு wedding அதுக்கு எதுக்குடா நீ கலர் Dress போட்டுக்க அதுக்கு நானும் புது Dress எடுத்தேன் மிஸ் அதனால போட்டுக்கேன் மிஸ் ஓகே ஓகே sit down நீ ஓகே மிஸ் sit down sit down sit down ஓகே மிஸ் டேக் யுவர் மோரல் நோட் ஆமா என்னது அது என்ன இவ்வளவு பெரியது என்னது அது மாஸ்க் மிஸ் மாஸ்கா ஆமா மிஸ் கொரோனா வர கூடாதுன்னு எங்க அப்பா மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு மிஸ் அதுக்கு இவ்வளவு பெரிய மாஸ்காடா போடுவாங்க ஆமா மிஸ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் யுவர் மாஸ்க் ஓகே மிஸ் சீக்கிரம் சீக்கிரம் எழுதிட்டீங்களா ஆமா மிஸ் நோட் எடுங்க எல்லாரும் நோட் எடுங்க நோட் எடுங்க மிஸ் ஹோம்வொர்க்லாம் நான் செஞ்சிட்டேன் மிஸ் ஃபர்ஸ்ட் நீ நோட் எடு இந்தா நோட் வச்சுக்கோ நோட் எடுத்துட்டேன் வெரி குட் நோவா கிவ் மீ யுவர் நோட் எஸ் வெரி குட் சாமுவேல் கிவ் மீ யுவர் நோட் ஓகே ரீவ்ஸ் ரீவ்ஸோட பெஞ்சுக்கு வரும்போது கரெக்டா பெல் அடிச்சிரும் இன்டர்வல் பெல் அடிச்சிருச்சு சரி நீ ஒன் நோட் சப்மிட் பண்ணிட்டு போ சரி மிஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இன்டர்வல் போயிட்டு பெல் அடிச்ச உடனே சீக்கிரமா கிளாஸ்க்குள்ள வந்துக்கணும் ஓகேவா ஓகே மிஸ் ஓகே
மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன் சிட் டவுன். எல்லாரும் இன்டர்வல் போயிட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் உங்க நோட் எடுங்க. ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் நோட். ரீஸ் எடுத்துட்டேமே. எழுதுனேன்னு சொன்னேன், ஒண்ணுமே எழுதுற ஹோம்ஒர்க்கு. இந்தா உன் நோட்டை படி. நல்லா பாருங்க மே. நீ எழுதல, நோட் எடுங்க. பென்சில காணுமா? தேடி பாரு, இருக்கும். ரீனா சிட் இன் எ பிளேஸ். நோவா சிட் இன் யுவர் சேர். காணுமா? நீ அடிக்கடி உன் பென்சில தொலைக்கிற, இங்க வா, முன்னாடி வா. ஆமா மிஸ், அவன் போற வழியில கீழே போட்டுட்டு போயிட்டான் மிஸ். வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லையே, அடிக்கடி நம்ம கிளாஸ்ல வாட்டர் பாட்டில் காணாம போகுது, லஞ்ச் பாக்ஸ் கூட காணாம போகுது. சரி நீ போய் உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் பேக். உங்க பேக் எடுங்க. ஷோ மீ யுவர் பேக். ரீனா பேக் கொடு. நோவா கிவ் மீ யுவர் பேக். மிஸ், இந்தா இருக்கு மிஸ் பென்சிலு. சாம், இஸ் திஸ் யுவர் பென்சில்? மிஸ், இந்த பென்சில். நோ, நான் காலையில் அவன் எழுதும்போது பார்த்தேன், அது இல்லை அவனோட பென்சில். ஓகே சாம், உன் பேக் கொடு. உன் பேக்ல செக் பண்ணனும், நீ வச்சுக்கிட்டே இல்லைன்னு. என்ன வச்சிருப்பா மிஸ்? உட்காராடே. நோவா சிட் இன் யுவர் பிளேஸ். பென்சில் இல்லை, ஒரு பென்சில் தான் வச்சிருப்பியா? ரெண்டு பென்சில் கொண்டு வர மாட்டியா? ரீஸ் கிவ் மீ எ பேக். மிஸ், நோ மிஸ். மிஸ் குடு. மிஸ் குடு. மிஸ் இல்ல மிஸ், என்கிட்ட இல்ல மிஸ். குடு, நீ குடு. மிஸ், என்கிட்ட இல்ல மிஸ். இல்ல மிஸ் இல்ல. பாப்போ, எல்லாரோட பேக்கும் செக் பண்ணும்போது உன்னோட பேக்கும் செக் பண்ணு. இல்ல மிஸ், இது எங்க சர்ச்சில் கொடுத்த பேக் மிஸ். ஆமா மிஸ். சரி ஓகே ஓகே, இருக்கட்டும். பேட்லாம் எதுக்கிட்ட கொண்டு வந்திருக்க? பேட் மிஸ், இது கிரிக்கெட். ரொம்ப முக்கியம், ஸ்கூல்ல ஐபிஎல் விளையாடுறதுக்கு மிஸ். இல்ல மிஸ். அது என் பென்சில் மிஸ். ரெண்டு பென்சிலா நீ வச்சு? இதான் உன் பென்சிலா? இது உன் பென்சிலா? ஆமா. ஆமா, காலையில நீ இதை வச்சு தான் எழுதிட்டு இருந்த. இல்ல மிஸ், நான் எடுக்கல மிஸ். யூ கெட் அப் ஃப்ரம் யுவர் பிளேஸ். கெட் அப். நான் எடுக்கல மிஸ். பிடி சாம், உட்கார்ந்து எழுது. அன்னைக்கு ரீனா தொலைச்ச பென்சில். ரீனா, இந்த உன்னோட பென்சில் காணும்னு சொன்னில. நோவா, உன்னோட பென்சில். மிஸ் சாம், நேத்து கூட ஒரு பென்சில் தொலைச்சில. இந்தா காசு. ஏது உனக்கு காசு? கெட் அப் மிஸ். நீ கிளாஸ்ல ரொம்ப நல்லவே மாதிரி இருக்க, ஆனா பாரு, உன்னோட பேக்கில் ஃபுல்லாக திருட்டு பொருள். நீ போய் பேசுகிற, ஆனால் நீ நல்லவே மாதிரி நடிக்கிற. சாரி மிஸ், நான். நீ முகமுடி போட்டிருக்க. முகமுடினா என்னன்னு தெரியுமா? உள்ளுக்குள்ளே கெட்டவங்களாக இருக்கிறது, கெட்ட வேலையெல்லாம் செய்கிறது, ஆனால் நல்லவங்க மாதிரி நடிக்கிறது. நீ முகமுடி தானே போட்டிருக்க? ஆமாம் மிஸ், என்னை மன்னிச்சிருங்க மிஸ். நீ செஞ்சதெல்லாம் தப்பு, நீ ஒத்துக்கிறியா? நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மிஸ். உன் முகமுடிய கலட்டுறியா? சரி மிஸ், நான் வெளியில் நல்ல பையன் மாதிரி நடிச்சுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணது உண்மையிலே என் தப்பு தான் மிஸ். இனிமே இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. நீ ஜீசஸ் கிட்ட சாரி கேட்கணும். உன் முகமுடிய முதல்ல நீ கலட்டணும். நீ உள்ளேயும் நல்லவனாக இருக்கணும், வெளியிலையும் நல்லவனாக இருக்கணும். ஓகேவா? சரி மிஸ். இனிமே நான் உன்னை கவனிச்சு பார்ப்பேன். நீ குட் பாயாக இருக்கணும். வெரி குட். சரி மிஸ், உட்காந்துக்கோ. குட்டீஸ், இப்போது இந்த ஸ்கிட் பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்தது? இப்படி தான் நிறையா பேர் இன்றைக்கி முகமுடி போட்டிருக்குறோம். முகமுடினா என்ன தெரியுமா?
வெளியில் நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, ஆனால் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோட பேக்கில் திருடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் செயினை கழட்டி விட்றது, சைக்கிள் டயரில் காற்றெல்லாம் பிடுங்கி விட்றது, ஆனால் வெளியில் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறது. இனிமேல் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் முகமுடிய நீங்கள் கலட்டணும். உங்கள் உண்மையான முகம், உங்கள் உள்ளான நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் வெளியிலேயும் நடந்துக்கணும். இனிமேல் நீங்கள் முகமுடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழணும். ஓகேவா குட்டி? நல்லவங்களுக்கு முகமுடி தேவையில்லை, கெட்டவங்களுக்கு தான் முகமுடி தேவை. ஓகேவா குட்டீஸ், இந்த வாரத்துக்குரிய மகிழ்விக்கும் அண்ணாவா அக்கா சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கவனமாக இதை கேட்கணும். ஓகேவா? மகிழ்விக்கும் அண்ணா வசனத்துடைய தலைப்பு மண் பாண்டங்களில் பொக்கிஷம். மண் பாண்டங்களில் பொக்கிஷம், இதற்குரிய வசனம் 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறி அடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8 மறுபடியும் நான் சொல்கிறேன், கவனிங்க. மண் பாண்டங்களில் பொக்கிஷம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறி அடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. ஓகே குட்டீஸ், லாஸ்ட் வீக் நீங்கள் சொன்ன மகிழ்விக்கும் அண்ணா வீடியோஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கத்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. மகிழ்விக்கும் அண்ணா கடைசியாக என் சகோதரரே, கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. தேங்க்யூ. கடைசியாக என் சகோதரர் கத்தரிலும் அவருடைய சத்துவத்து வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. 20 நவம்பர் 1 மகிழ்விக்கும் அண்ணா, கடவுளுடைய வல்லமையை தேடுதலின் வழியாக இறை ஆளுகைக்கும் முன்னுரிமை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. 2020 நவம்பர் 1 மகிழ்விக்கும் அண்ணா, கடவுளுடைய வல்லமையை தேடுவதின் வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை. வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. Seek the power of God. Finally, my brethren, be strong in the Lord and in the power of His might. Ephesians 6:10. Thank you. முடிவுக்கும் அண்ணா தலைப்பு கடவுளுடைய வல்லமை தேடுவதின் வழியாக இதய அழகைக்கும் நன்மை. கடைசியாக என் சகோதரி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரன் கத்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. மகிழ்விக்கும் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. மகிழ்விக்கும் கடவுளுடைய வல்லமையை தேடுவதில் வழியாக இறை அழகைக்கு முன்னுரிமை. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும்
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நவம்பர் 1 இன்றைய தினம் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மனன வசனம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மத்தேயு 7:12 இன் இங்கிலீஷ் Therefore, whatever you want men to do to you, do also to them. For this is the law and the prophets. Matthew 7:12 மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு: கடவுளுடைய வல்லமையை தேடுவதின் வழியாக இடையாளுகைக்கு முன்னுரிமை. கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10 இன் இங்கிலீஷ் டாபிக் Priority to seek the power of God. Finally, my brethren, be strong in the Lord and in the power of His might. Ephesians 6:10 Thank you. Priority to seek the power of God. Finally, my brethren, be strong in the Lord and in the power of His might. Ephesians 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Ephesians 6:10 ஓகே குட்டீஸ், இந்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் பர்த்டே வரப்போதா? எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு பர்த்டே வரப்போகுது. சரியா, பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். புது ட்ரெஸ் எடுங்க, கேக் வெட்டுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிறோம். சரியா, நம்முடைய சபையின் ஐயா மூலமாக சார்பாக மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லார் சார்பாக சபையார் எல்லார் மூலமாகவும் உங்கள் எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ் நாங்கள் சொல்கிறோம். God bless you. உங்களுக்காக இந்த வாரமும் ஒரு நியூ ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே சாங். ஓகே, என்ஜாய். ஹாப்பி பர்த்டே. நம்ம சண்டே ஸ்கூலுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. எல்லோரும் கடைசி ப்ரேயர் ஆமென் வரைக்கும், ஐயா ஆசீர்வாதம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடி பயபக்தியோடு இருக்கணும். யார் உங்களை பார்த்துட்ருக்குறா? ஆமாம், ஏசப்பா உங்களை பார்த்துட்ருக்குறாங்க. சரியா, ரைட். இந்த வாரம் முகமுடி என்கிறத குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அதன்படி இல்லாமல் உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளை தான் ஆண்டவர் பார்க்கிறார். சரியா, நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். உங்கள் செயல்கள் எல்லாமே ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும். சரியா, ரைட். ஜோமுனுவோமா? கண்களை மூடி ஜோமுனுவோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல இயேசு சுவாமி,
நீர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த வாரம் ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்த ஆண்டவர் எல்லா குட்டி பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. பார்த்த எல்லா பெரியவர்களுக்காக பேரண்ட்ஸ்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேதவசனமும் இந்த சத்தியமும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஏதுவானதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சபையின் சார்பாக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தாவே நீர் பிரயோஜனமுள்ளதாக ஆசீர்வாதமானதாக நீர் மாற்றித்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நாங்கள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிகமாய் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதில் சொல்லிக் கொடுத்த எல்லா வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடந்து கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா, ஒரு இடத்தில் ஒரு மாதிரியும் மற்றொரு இடத்துல இன்னொரு மாதிரியாகவும் நடந்து கொள்ளாதபடிக்கு தன் இருதயத்தில் ஒரு சிந்தையும் ஆண்டவரே செயல்பாடுகளிலே ஒரு செயல்களும் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளும் உண்மையுள்ளவர்களாக உமக்கு பயந்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முகமுடி அணிந்து நாங்கள் மாயம் பண்ணுகிறவர்களாக அல்லாமல் ஆண்டவரே எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்வதற்கு குட்டி பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பார்த்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மைகளை செய்வீராக. குட்டி பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானமும் அறிவும் புத்தியும் கர்த்தர் கொடுப்பீராக. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குட்டி பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பதற்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவரே நீர் கிருபையும் ஞானமும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.